அப்போ அவர் அவருடைய பயணித்த கிட்டத்தட்ட 40-45 வருடம் பயணித்த அவருடைய சீடர்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து முதல் கருத்தரங்களை சந்திச்ச சுப்பராவ் அவர்கள், அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்து, அவரோடு பழகின விதம், அவர்கிட்டேருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. திரு சுப்பராவ் அவர் வந்து திரு சுப்பராவ் அவர்கள் அந்த அதன் சொல்றா இரு ஏறக்குறைய 83 அவர் எனக்கு பழக்கமாகி இன்று வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் அன்று பார்த்த இதை இன்னும் அதிகமாக பல பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். என்னுடனும் தொடர்பில் இருப்பார். அடிக்கடி எல்லா ஆலோசனைகள் எதுவும் கலந்து பேசுறது, எங்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு துணையாக வந்திருக்காரு, பார்க்கறதுக்கு வருவாரு. அவரு அதிலேயே அந்த துறையிலே இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை கலந்து கொள்ள வெகு தூரம் வந்து எங்க கூட இருந்து கலந்துகிட்டு அவரும் சேர்ந்து இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க வந்து அடிக்கடி இன்னும் என்னென்ன செய்யலாம் என்ற கலந்துரையாடல் வழி நிறைய விஷயங்களை இன்று வரை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். அவரு என்ன நடந்தாலும் அந்த புலனத்தின் வழி தொடர்பு கொள்வார், இல்ல தொலைபேசியின் வழி தொடர்பு கொண்டு நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆக அந்த தொடர்பு இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு அவர் பினாங்கு மட்டும் இல்ல மலேசியா முழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய பணி தொடர வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமும். நல்லது.